கிருஷ்ணகிரி அருகே ஏரியை தூர்வாருவதில் முறைகேடு நடைபெறுவதாக திமுக எம்எல்ஏ பிரகாஷ் குற்றம் சாட்டியுள்ளார் வேப்பனஹள்ளி அடுத்த சிகரமான பள்ளி கிராமத்தில் ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் திம்மம்மா ஏரி அமைந்துள்ளது இந்த ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்ததால் வறட்சியுடன் காணப்படுகிறது இந்த நிலையில் பொதுப்பணித்துறை சார்பில் திம்மம்மா ஏரியின் கரையை பலப்படுத்தும் நோக்கில் தடுப்பு சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனை திமுக தலி தொகுதி திமுக எம்எல்ஏ பிரகாஷ் மற்றும் வேப்பனஹள்ளி தொகுதி திமுக எம்எல்ஏ முருகன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரகாஷ் ஏரியை தூர்வாரும் பணி தொடர்பான எந்த திட்ட அறிவிப்பும் இல்லாமல் பணிகள் நடைபெறுவதாக கூறினார் இதனால் இதில் முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த ஏரி வந்து பெரிய ஒரு ஏரி தண்ணி தேங்கக்கூடிய ஒரு ஏரி இது வந்து டீப்பனிங் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் எழுபது லட்சம் போட்டு டீப்பனிங் எல்லாம் பண்ணாமல் சும்மா அந்த கரை ஓரத்தில் வந்து தடுப்பணை கட்டுற மாதிரி பாடிவால் போட்டு நிற்கிறாங்க ஆனால் இங்கே யாரும் அந்த வேலை நடக்குது அந்த ப பிடபிள்யூடிக்கு சொந்தமான ஒரு அதிகாரியும் கூட இங்கே இல்லை இதில் பெரிய ஒரு ஊழல் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே பணியினுடைய எஸ்டிமேஷன் காப்பி அதுக்கு உண்டான ஒரு காரர் எந்த திட்டத்துக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி மொத்த மொத்தத்தை விவரத்தையும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் வழங்கினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்